இன்று மத்திய அரசு விதித்திருக்கும் இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு வடசென்னையில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தின் எதிரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் கே ஜி சுரேஷ் அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் வைத்தி அவர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்களான இம்ரான் அவர்களுக்கும் மூசா அவர்களுக்கும் மற்றும் மாநில அளவிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மாநில லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச்செயலாளர் கோ மேகநாதன் அவர்களுக்கும் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் சார்லஸ் அவர்களுக்கும் ஜாக் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மற்றும் அத்தனை கழகத்தின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் எங்களுடைய அபிமானிகளுக்கும் ரசிகர் மன்ற தோழர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் ONGC குழாய்களை பதித்துக் கொண்டே இருக்கிறது, தமிழர்களின் உரிமைகளை போட்டு மிதித்துக் கொண்டே இருக்கிறது, ஆழ்துளை கிணறு போட்டு ஆயிலை எடுங்கள், ஆனால் அப்பாவி தமிழர்களின் ஆயிலை எடுக்காதீர்கள், சுற்றுச்சூழலை கெடுக்காதீர்கள், சுகாதார வாழ்வை முடக்காதீர்கள். எண்ணெய் எடுப்பதற்கு தமிழ்நாட்டை ஆக்கிவிட்டார்கள் தலைவாசல், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு திறந்து விட்டார்கள் கடைவாசல், நீண்ட துயரிலே வாடிக்கொண்டிருக்கிறது நெடுவாசல். இதை போன்று தமிழகத்திலே உருவாகலாமா பல வாசல்? எண்ணெயிலே மிதந்து கொண்டிருக்கிறது கதிராமங்கலம் வயலு, உட்டா எண்ணெயிலே குளிக்கும் போலிருக்கிறது சென்னையிலே இருக்கும் கடலு, பத்தி எரிகிறது தமிழர்களுடைய வயிறு, இதிலே மத்திய மந்திரிகள் திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மணலிலே கயிறு. 5 ரூபாய் விற்றது 6 ரூபாய் ஆகிவிட்டது இட்லி. அடித்தட்டு மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா ஐயா அருண் ஜெட்லி? கொஞ்சம் கூட தெரியலையே ஏழைகளின் வழி, இல்லை குடிக்கும் தண்ணீருக்கும் போடுவார்களா இப்படி வரி? குடிசை தொழிலெல்லாம் பத்தி எரியுது, கோட்டையிலே இருப்பவர்களுக்கு எங்கே அது புரியுது? உரசினால்தான் எரியும் தீப்பெட்டி, உள்ள வரியை நினைத்தாலே பத்தாமலே எரியுது பத்தி குச்சி. ஏற்கனவே செழித்து வளருது இங்க சீன பட்டாசு, இதிலே சிரமத்திலே கண்ணீர் வெடிக்குது எங்க சிவகாசி பட்டாசு. பட்டாசு தொழிலைத்தான் முடக்கலாமா, பயங்கர வரி போட்டுத்தான் தாக்கலாமா? பெரும் முதலீட்டு பிசாவுக்கு வரி 5%, குடிசை தொழில் கடலை மிட்டாய்க்கு கிட்டத்தட்ட 18%, ஏழைகளை பார்க்கலாமா பதம், வரி போட்டு செய்யலாமா வதம்? உலகத்தை சுற்றி வரும் மோடி ஐயா வேண்டுமானால் சாப்பிடலாம் பிசா, ஆனால் கடலை மிட்டாய் சாப்பிடும் ஏழைகளின் நிலைமையோ கசமுசா. உலகிலேயே அதிகமான ஜிஎஸ்டி வரி இந்தியாவுக்குத்தான் முதலிடம், இது பிரதமர் மோடி ஐயாவுக்கு
மோடி ஐயாவை சேர்த்து விட்டது புகழிடம். இந்தியாவிலே 28% ஜிஎஸ்டி வரியா? அதுதான் இந்த நாட்டின் முகவரியா? வியந்து பார்க்குது உலக உருண்டை, வேதனையில் கரையுது கடலை உருண்டை. ஏற்கனவே சினிமா கட்டணம் ஜாஸ்தி, இதிலே ஜிஎஸ்டி வரி போட்டு சினிமாவை ஆக்கிவிட்டார்கள். நாஸ்தி, திரையரங்கத்திலே 10 பேர் படம் பார்த்தாலே பேயடிக்குது, இதிலே ஜிஎஸ்டி வரி போட்டு பின்னால் அங்கே டீ அடிக்குது. தாறுமாறாக விலையை ஏற்றலாமா? பட்டணம் தாங்க முடியவில்லையே சினிமா கட்டணம். மொத்தத்தில் மோடி ஐயா போடுவாருன்னு பார்த்தோம், போடு. ஆனால் இந்தியன் உடம்பெல்லாம் போட்டு விட்டார் வரியால கோடு. ஆக இந்தியனை ஆக்கிவிட்டார் வரி குதிரை. வரி போட்டு இந்தியாவையே உலுக்கி விட்டார் அதிர. வருங்காலத்தில் வச்சிடாதீங்க தாமரையை உதிர. வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் கதற கதற. இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போராடுகிறோம். ஏங்க, ஒரு குடிக்கிற தண்ணி, நான் எம்ஏ வரலாறு படித்தவன், யோசிச்சு பார்க்கணும். அசோகர் த கிரேட் ஏன், அக்பர் த கிரேட் ஏன், ஹர்ஷா த கிரேட் ஏன், அவங்களாம் குளத்தை வெட்டினாங்க, ஏரியை வெட்டினாங்க, குடிக்கிற தண்ணி கொடுத்தாங்க, குடிக்கிற தண்ணி கொடுத்தாங்க, குடிக்கிற தண்ணிக்கு போடல வரி. ஆனால் ஒரு அரசாங்கம், மன்னராட்சி முடிஞ்சிருச்சு, இப்பொழுது ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சியில் ஒரு ஆட்சி என்பது முறையாக கொடுக்க வேண்டும் தண்ணீர். தண்ணி டேப்பை திறந்தால் அழுக்காக வருது, சாக்கடையாக வருது, நல்ல தண்ணி கொடுக்க முடியல. நாங்கள் காசு கொடுத்து தண்ணியை குடிக்கிறதே பாவம், இதில் அந்த குடி தண்ணிக்கு போடுவீங்களா? இப்படி ஜிஎஸ்டி வரி உலகத்திலே எடுக்குமா? எதுக்கு தான் வரி? எங்க ஒரு பிசாவுக்கு 5% போடுவீங்க, ஒரு கடலை உருண்டைக்கு இத்தனை சதவீதம் போடுவீங்களா? அப்ப குடிசை தொழில முடக்கறீங்க. நான் கேட்கறேன் இன்னொன்னு, இப்ப போற போக்க பார்த்தா நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. பார்க்கிங் பண்ணா பார்க்கிங்க்கு ஒரு சார்ஜ் கட்டணும். தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில், நடந்து போனாலே இனிமே பார்க்கிங் கட்டணம் மாதிரி பாசிங் கட்டணம் வசூலிப்பீங்களா? இன்னொன்னு, வரி யாராவது போய் பார்லரில் முடிவெட்டினாக்கா 18%, அதில் 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, 9% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது அதாங்க அந்த காலத்திலலாம் மரத்தடியில், அரச மரத்தடியில் அவங்கவுங்க முடி வெட்டிக்கிட்டான். போகிற போக்கை பார்த்தா இந்த நாட்டில் இந்தியன் அடிச்சிருவாங்க போல இருக்கு மொட்டை. அதான் நான் உடம்பு சொல்ல போறேங்க, பிரதமர் மோடி ஐயா இந்தியன் ஆக்கிட்டார் வரி குதிரை. எவ்வளவுதான் வரி? இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன நாட்டுக்கு வளர்ச்சி, நாட்டுக்கு என்ன முன்னேற்றம்? உலகத்தில் 28% ஜிஎஸ்டி, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யாவில் 18%, கிட்டத்தட்ட சைனாவில் 17%, அமெரிக்காவில் 7.5%, எந்த நாட்டில், ஏன் ஆஸ்திரேலியா போன்ற முன்னேறின நாட்டில் 10% தான் ஜிஎஸ்டி. இந்தியாவில் எதுக்காக 28% ஜிஎஸ்டி கேட்கணுமா இல்லையா? ஏன் இவ்வளவு வரி? எதுக்கு இந்தியனுக்கு இந்த வழி? இவரு கூட எல்லாம் நாங்கள்லாம் என்ன நினைச்சோம், மோடி ஐயா வருவாரு, வந்த உடனே தமிழ் இந்தியாவுக்கே ஒரு புதிய ஆட்சி கொடுப்பாரு. வருமான வரி ஏற்கனவே 30%, சர்சார்ஜ் 3%, இது 33%, இதில் ஜிஎஸ்டி வரி 28%, கூட்டுங்க 33+41 61%, சம்பாதிக்கிறதுல 61% கொடுத்துடணும். ஒரு நிலம் வாங்கணும்னா, ஒருத்த ஏழை வீடு வாங்கணும்னா அந்த முத்திரைத்தாளுக்கு கட்டணும். அப்படி எல்லாத்தையுமே கட்டிட்டு ஒரு இந்திய குடிமகன் என்ன மொட்டையாக போவானா? ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? வரி 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 வரின்னு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? வலி ஏன் இவ்வளோ வரி? நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் இன்கம் டேக்ஸை 30% குறைப்பீங்கன்னு பார்த்தோம், அதுவே குறைக்கல. அதான் ராமர் பாலம் கட்டினப்போ அணில் உதவுனுச்சான், அணிவில் கல்லெடுத்து போட்டுதான் அந்த அணில, அந்த ராமர் என்ன பண்ணாரு, முதுகுல தடை கொடுத்தாரு. அதான் அணிலோட உடம்புல 3 கோடு. அந்த ராமர் கூட அணில் முதுகுல 3 கோடு பாராட்டி போட்டாரு. ஆனா மோடி ஆட்சி வரணும்னு நினைச்ச இந்திய மக்களுக்கு ராமர் அவர் போட்டது 3 கோடு. ஆனா
இந்த மோடி ஐயா, பிரதமர் மோடி ஐயா இந்தியன் உடம்பெல்லாம் போட்டார் வரியாட கோடு, இந்தியன் ஆக்கிட்டார் வரி குதிரை, வரி போட்டு இந்தியாவே உலுக்கிட்டார் அதிர. வருங்காலத்தில் இவங்க வைப்பாங்களா தாமரைய உதிர? வருங்காலத்தில் வச்சிடாதீங்க தாமரைய உதிர. இதே நிலைமை தொடர்ந்தா என்ன ஆகும்? மக்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. இன்னைக்கு ட்விட்டரை பாருங்க, படித்தவங்களை நெட்ட தரங்க, இந்த ஜிஎஸ்டி வரிக்கு அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு எதிர்ப்பு. டீ கடைக்கு போங்க, தேநீருக்கு ஜிஎஸ்டி வரி, அந்த தேன் அதாவது தேயிலைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டா 8 ரூபா வித்த டீ 10 ரூபா, காபி 12 ரூபா, 5 ரூபா வித்த இட்லி 6 ரூபா, பார்சலுக்கு 12% ஜிஎஸ்டி வரி. நாடு எப்படியா தாங்கும்? மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியனின் வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தோம் ஆனந்த பவன், இந்தியனின் வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தோம் சந்தோஷ பவன். ஆனால் இன்னைக்கு இந்தியனின் வாழ்க்கை ஆகிவிட்டது கையேந்தி பவன். எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட தயங்குறான். 18% ஜிஎஸ்டி வரி. கமலஹாசன் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து, முரண்பாடுகள் இருந்தாலும் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக நான் முதல்ல குரல் கொடுத்த அடுத்த அவராது வாயை திறந்தாருன்னு சொன்னேன். அவரு கூட என்ன சொல்றாரு, மாநில அரசு கேளிக்கை வரியை குறைக்கணும், மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு? அதான் நான் கேட்டேன், பூனையை பூச்சி காலால இட்டி உதப்பீங்க, ஆனா புளிய பார்த்தா பொசுக்குன்னு போவீங்களா? ஏன் மத்திய அரசு எதுக்கிறதுக்கு என்ன பயம், என்ன பயம் கேளுங்க. சினிமாக்காரங்க ஏன் எல்லாருமே புணுக்கு தடவுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? உன்ன கமலஹாசன் கேளிக்கை, இந்த கேளிக்கு போய் சொல்லுங்க. அடுத்தது பல ஆண்டுகளான உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்களா? மக்கள் கழகம் எம்ஜிஆர் உடைய புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஏத்து போராடினவன் டி ராஜேந்தர், தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அரசியல் யாரா வரணும் சொல்லிருப்பாங்களா? எம்ஜிஆர் ஏத்து எளிய வந்திருக்குமா, வந்திருக்குமா? பல ஆண்டுகளா சொல்றீங்களே, ஏ புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்களே அவங்கள ஏத்து பருவூரில் ஏத்து நின்னவன் டி ராஜேந்தர், வரலாறு தெரியுமா? ஏத்து குரல் கொடுத்தவன் டி ராஜேந்தர், தெரியுமா? கலைஞருடைய ஆட்சி காலத்துல அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இருக்கப்ப தட்டி கேட்டவன் T.Rajendar, தெரியுமா? வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் உடைய ஆட்சி காலத்துல கலைஞர் கைது செஞ்சப்ப சிறை வாசல்ல பாண்டி பஜார்ல தர்ணா பண்ணவன் T.Rajendar, வரலாறு தெரியுமா? அம்மாவுடைய ஆட்சி காலத்துல கலைஞரை கைது செஞ்சப்ப சிறை வாசல்ல நின்னு சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல காரை விட்டு இடிச்சவன் T.Rajendar, வரலாறு தெரியுமா? சரியா சொல்றத புரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த வரலாறு எல்லாம் போடணும், சும்மா திரையில ஜெயிலுக்கு முன்னாடி போராட கூடாது. T.Rajendar தரையில போராடுறவன். திமுக இருந்து வந்ததுனாலதான் என் பேரே லட்சிய திமுக வச்சேன். முதல்ல வரலாற தெரிஞ்சுக்க, வரலாறு தெரியாம கேள்வி கேட்காதீங்க. 1984 எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அரசியலுக்கு வந்தவன், 60 வயசு தாண்ட பிறகு மார்க்கெட் தளர்ந்த பிறகு அரசியலுக்கு வந்தவன், அரசியலுக்கு வந்திருக்கிறேன். 32 வயசுல கலைஞரால எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்டவன், 32 வயசுல அரசியலில் என்னுடைய அனுபவத்திலும் வயதிலும் T.Rajendar எண்ணில் பாதின்னு கலைஞர்கிட்ட பேர் வாங்கினவன். 234 தொகுதி எம்எல்ஏ, பூங்கா நகர் தொகுதி எம்எல்ஏவா, கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன், 234 தொகுதி எம்எல்ஏ, T.Rajendar போன்ற வித்தியாசமான எம்எல்ஏ இல்லை என்று கலைஞரிடத்தில் பாராட்டு பத்திரம் வாங்கியவன். இப்படிலாம் எங்களுக்கு வரலாறு இருக்கு. இவ்வளவுலாம் ஏன்? அம்மாவுடைய ஆட்சி காலத்துல காவேரி நீர் பிரச்சனைக்காக இதே இடத்துல குரல் கொடுத்தவன் T.Rajendar. எந்த சினிமாக்காரங்க கொடுத்தான் சொல்லுங்க, எந்த சினிமாக்காரன் கொடுத்தான்? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி, மந்திரி பதவிக்கு நிகரான பதவி ராஜினாமா பண்ண எந்த சினிமாக்காரைய ராஜினாமா பண்ணிருப்பான்? கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ணுவானா சொல்லு? இதுக்கெல்லாம் ஒரு சரியா சொல்லு, இதுக்கு பதில் சொல்லுங்க கேட்கிறேன். இவ்வளவுலாம் ஏ இந்த நாட்டில் நெடுவாசல்ல போய் யார் எரிவாயு எடுப்பதை எடுத்து T.Rajendar போராடி இருக்கேன், யாரு போறான்னா சொல்லு. நெடுவாசலுக்கு போய் போறான், வாடிவாசலுக்கு போய் போராடி இருக்க, ஜல்லிக்கட்டுக்காக நான் போராடி இருக்கேன், என் புத்த புள்ள சிலம்பரசன் போராடி இருக்கான்,
யாரு போறான்னு சொல்லு. இன்னொன்னு, இவ்வளவுலாம் பேசுறீங்களே, டீப் சாங் பிரச்சனை வந்தது, மன்னார்குடி மாஃபியா சசிகலாவோட ஆட்சியில எடுத்து போறான்னு அவன் டிஆர் அன்னைக்கு யாராவது போராடிருப்பீங்களா? இன்னைக்கு வாய்க்கடிய பேசுறாங்களே அண்ணா திமுக. இன்னைக்கு சில பேர் அரசியல், யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியலுக்கு வர்றதுக்கு தைரியம், அரசியல் வர்றதுக்கு எல்லாருக்குமே ஜனநாயக உரிமை, வாங்க. ஆனா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா யாரு வந்தாலும் சரி, பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு வேணும் ஒரு தெம்பு. ஏன்னா புதுசு புதுசா எதிரி விட்டுக்கிட்டே இருப்பான் அம்பு, பண்ணிக்கிட்டே இருப்பான் வம்பு, சீவிக்கிட்டே இருப்பான் கொம்பு. சந்திக்க தயாரா இருந்தா வாங்க. கலைஞரோட ஆட்சி காலத்தை கட்ட வீட்டை இடிச்சாங்க, தாங்கிக்கிட்டு போராடி இருக்கேன். ஏன் கலைஞரோட ஆட்சி, எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல மவுண்ட் ரோட்ல என் படத்துக்கு மைதிலி எண்ணெய் காதலிக்கு தேட்டரே கிடைக்கல, சத்யம் தேட்டர் ரிலீஸ் பண்ண வரலாறு எனக்கு உண்டு. கலைஞரோட ஆட்சி காலத்துல சம்சார சங்கீதம் படத்தை ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு முழுவதும் தேட்டரே கிடைக்கல, சென்னையில பைலட் தேட்டர் ரிலீஸ் பண்ண, நடராஜ் தேட்டர் ரிலீஸ் பண்ண, கோயம்புத்தூர்ல அம்பிகா அம்பாலிகா, இன்னைக்கு யார வேணாலும் கேளுங்க, ப்ளூ பிலிம் எல்லாம் போட்ட பல தேட்டர்ல கூட சம்சார சங்கீதத்தை ரிலீஸ் பண்ண. அப்ப எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருப்பேன், எவ்வளவு இழப்புகளை, இவ்வளவுலாம் எதுக்கு? மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு சசிகலா குடும்பத்தை எதிர்த்து பேசியிருக்கேன், மெட்ராஸ் ஜாஸ் சினிமா. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில என் பையனோட படத்துக்கு அவ்வளவு பெரிய இழப்பு. ஏன் இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களே, இப்ப எடப்பாடியை எடை போட்டுக்கிட்டு பேசுறாங்க, இப்ப வீரமணி கிட்ட வீரவசனம் பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு பேசியிருப்பாங்களா? சசிகலா அம்மா இருந்த பையன் பேசல, சசிகலா சாம்ராஜ்யம் நடத்தப்ப ஏன் பேசல, பதில் சொல்ல முடியுமா? அப்ப அதாவது கிழிச்ச வாயன் இழைச்சு போயிட்டான்னா சளைச்சு போயிட்டா பேசுவாங்க. ஓ தண்ணி பாம்ப அடிக்கிறதுக்கு தடி எடுத்துட்டு வரலாம் தண்டல்காரன் இல்லையா? கரு 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 கருணு கருணாக படம் எடுக்கும் போது கட்ட கூட இல்லாம கையால பிடிக்கிறதுக்கு தயார். மக்களை திரட்டு சொல்லையா, என்னோட அபிமானிகளை தொண்டர்களை திரட்டிருக்க அவ்வளவுதான். போராடுறவன் அம்மாவோட ஆட்சி காலத்துல போறான்னு மட்டும் கடைசியா சொல்றேன், அதிமுக ஆட்சி எதிர்த்து சில பேர் ஏன் பேசுறாங்க? யாரு வேணாலும் அதிமுக ஆட்சி எதிர்த்து பேசிட்டோம், ஏன் பேசுறாங்க? பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக், அதனால பேசுறாங்க. அதிமுக இதை தெரிஞ்சுக்கணும், அதிமுக ஆட்சியில அந்த அம்மா அதிமுக பொதுச் செயலாளர் மட்டும் ஆகட்டும், முதலமைச்சர் ஆவேன்னு சொன்னேன், சொன்னபடி இருந்திருந்தாங்கன்னா அம்மா இருந்திருப்பாங்க குழு குழு அறையில, இருந்துக்க மாட்டாங்க சிறையில. இன்னைக்கு லட்சிய திமுக போன்ற போர்வாலாம் இருந்திருக்கும் அதிமுக கூட்டணிங்கிற உரையில. அதனால நீங்கெல்லாம் உங்களை தாண்டி இவ்வளவு போராட்டத்தை சந்தித்து தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட இதோட வரல, நின்னு பதில் சொல்றையா? உங்களுக்கு அத போலிக்கு பொன்னாட போத்துவீங்க, போலிக்கு பொன்னாட போத்துவீங்க, பூமாலை போடுவீங்க, உண்மைய ஓரம் கட்டுவீங்க. உண்மையான மாவீரனா? ஏன்னா நான் தமிழன், தமிழ்நாட்டுல பிறந்துட்டேன். எங்களை எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓ முதல்ல ஒண்ணு சொல்லட்டுமா, நான் சந்திக்காத தேர்தலா ஒண்ணு கேக்குறேன், கள்ளக்குறிச்சி தேர்தல் நின்ன உடனே இந்த கேள்வி கேட்டதுக்காக சொல்றேன். கள்ளக்குறிச்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் போய் நின்னேன், ராஜ் டிவியில் போடுறாங்க T.Rajendar தான் கள்ளக்குறிச்சியில் ஜெயிப்பார்னு, ரெண்டு மாலை பத்திரிகையில் எழுதுறாங்க T.Rajendar தான் ஜெயிப்பார்னு.
ஆனா அங்க எந்திர வாக்குப்பதிவுல என்ன தோக்கடிக்க பண்ண சதி, எந்திர வாக்குப்பதிவு அன்னைக்கு எழுத்து போறன்னையா? இது எந்திர வாக்குப்பதிவா, தந்திர வாக்குப்பதிவியா, மூடு மந்திர வாக்குப்பதிவான்னு இப்பவும் சொல்ற. எந்திர வாக்குப்பதிவு இந்தியாவுக்கு கூடாது, அது அரவணைக்கப்பட வேண்டும். நீ பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டு கொண்டாட சொல்லுங்க, தேர்தலை சந்திக்கிறமா இல்லையா? வைட் அண்ட் சி. ஜிஎஸ்டி அது அது இருந்தாதான் சந்திப்பேன்னு சொல்ல, தேர்தலை சந்திக்கிறமா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. முதல்ல நீங்க குரல் கொடுத்தீங்க, உங்களை தொடர்ந்து கமல் குரல் கொடுத்தான்னு சொன்னீங்க. அவரு நேத்து ட்விட்டர்ல அரசியல் ஒரு சூசகமா தெரிவிச்சிருக்காரு. அந்த பிறகு பேசுங்க, ட்விட்டர்ல பேசுற வேற, நான் ரோட்ல நின்னு பேசுறேன். மயிலாடுதுறையை சேர்ந்தவன், என் ஊருக்கு பக்கத்து ஊரு கதிராமங்கலம், ரத்தம் எல்லாம் கொதிக்குது. தமிழேசை அதுக்குதான் சொன்னேன், வாய்க்கு வந்ததெல்லாம் தமிழேசை சவுந்தரம், பொன் ராதாகிருஷ்ணனும் இவங்க இப்படி பேசுற வரைக்கும் பாரதிய ஜனதா ஒழிக்கிறதுக்கு யாருமே வேணாம். இவங்க ரெண்டு பேரே தமிழ்நாட்டுக்கு போறோம். வேற வழங்கும் யூடியூபர்ஸ் கிரிக்கெட் லீக் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.